இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறோம் இல்ல எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தின புரிதல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த விஷயத்தை பத்தி எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோன்ற சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரிக்கவும் முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்க்கவும் முடியாது. அந்த மாதிரி சமீபத்துல நிறைய பேர் குரல் எழுப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தஞ்சை பெருவுடைய கோயில்ல தமிழில தான் திருக்குடமுழுக்கு நடத்தணும், அதாவது மந்திரங்கள் சொல்லி திருக்குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொல்லி ஒரு சாரும், இல்ல இல்ல சமஸ்கிருதத்தை தான் நடத்தணும் ஒரு சாரும் வந்துட்டு தொடர்ந்து கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இதை பத்தி நமக்கு என்ன புரிதல் இருக்குன்னு நிறைய பேர்த்திட்ட நான் கேட்டு பார்த்தேன். அப்போ ஒரு நண்பர்கிட்ட கேட்கும் போது, இந்த மாதிரி சமஸ்கிருதத்தை நடத்தணும் அப்படின்றது என்ன கம்பல்ஷன் இருக்கு, ஏன் தமிழ்ல நடத்தக்கூடாது அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஆகம விதியின்படி தான் வந்துட்டு இங்க இப்போ திருக்குடமுழுக்கு நடத்தணும். அப்படி பார்க்கும்போது சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை, இறைசக்தியை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சமஸ்கிருதத்தை நடத்தி ஆகணும். சமஸ்கிருதத்துக்கு ஈக்குவலா தமிழ எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து தமிழ்ல வந்துட்டு மந்திரத்தை சொல்லாம அதுக்கு பதிலாக வெறும் தமிழ்ல திருக்குடமுழுக்கு நடத்த போறோம், திருமறைகளை பாடி திருப்பாவையை பாடி நாங்க மந்திரத்தை சொல்லாம வந்து இதெல்லாம் பாடல்கள், நீங்க மந்திரத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மந்திரத்தை சொன்னாதான் அந்த ஒளிகள்ல இருந்து வர சக்தி இறைசக்தி இந்த திருக்குடமுழுக்கு செய்யும் போது அந்த குடங்கள்ல இறங்கி அந்த குடங்கள்ல இருந்து நீங்க குடமுழுக்கு செய்யும் போது அந்த சக்தி வந்து இறைத்தியா மாற்றப்படும், இல்லாட்டி வெறுமனே நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, அதாவது ஒரு 1000 ரூபாயை நீங்க மணி ஆர்டர் அனுப்புறீங்க, அந்த 1000 ரூபாய் தாளே வந்துட்டு அங்க போய் அவங்கள்ட்ட சேரப்போகுதா அப்படின்னா கிடையாது, ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு தான் தாள் சேரப்போகுது, ஆனா நீங்க அனுப்புற இடம் நீங்க 1000 ரூபாய் அனுப்புறீங்க. அந்த மாதிரி சமஸ்கிருதம் வந்துட்டு நீங்க என்ன செஞ்சு அந்த திருக்குடமுழுக்கு செய்றீங்களோ அதோட இறைசக்தியை கொண்டு போய் சேர்க்கிற சக்தி இந்த சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. உங்களோட தமிழ்ல இந்த மாதிரி மந்திரங்கள் எதுவுமே கிடையாதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு ஒரு விஷயம், அவர் சொன்னதுல ஒரு சந்தேகமும் இருந்துச்சு, இந்த சமஸ்கிருதத்துல செஞ்சா இறைசக்தி வரும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது ஆதாரப்பூர்வமா எதுவும் சொல்ல முடியாது, உலக அளவுல சொல்றாங்க இந்த மந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த ஒளி அலைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தரவுகளை தேடி பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த பேசும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுய பரிசோதனையும் புரிதலும் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது பல அறிஞர்கள், பல ஆய்வாளர்கள், ஆகம ஆய்வாளர்கள், பல அறிஞர்கள்லாம் பேசுற விஷயங்களை இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போறேன். முதல்ல சக்திவேல் முருகன் அப்படின்ற ஒரு ஆகம அறிஞர் சொல்றாரு, அதாவது இந்த ஆகமம் அப்படின்ற வார்த்தை முதல்ல தமிழ தான் உருவாச்சு, தமிழ கிட்டத்தட்ட 28 ஆகமங்கள் இருக்கு, இதுல மகுடம் அப்படின்ற ஆகமத்தை பின்பற்றி தான் இந்த கோயில், அதாவது தஞ்சை பெருவுடைய கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆகமம் அப்படின்னா பெரிய விஷயம் ஒண்ணு கிடையாது, ஒரு வழிமுறை, ஒரு பூஜை செய்யறதுக்கான ஒரு 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 தம்ப் ரூல் வச்சுக்கோங்களேன். இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா வாசல், பெட்ரூம், கிச்சன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கோவில்லாம் இந்த மாதிரி தான் கட்டணும், அங்க வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வழிமுறை தான் ஆகம விதிகள். இந்த ஆகம விதிகள் எங்க சமஸ்கிருதம் வந்துச்சான்னு கேட்டா, இல்ல தமிழ்ல இருந்து அந்த ஆகமே உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர் சொல்றதுக்கு இன்னொரு விஷயமும் தெளிவா பேசுறாரு, அதை விக்கிபீடியால நானும் செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் விக்கிபீடியால தெளிவா போட்டிருக்கேன். என்னன்னா இந்த வடமொழி சொல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்துக்கு ஒரு தெளிவான வரி வடிவம் கிடையாது, நம்ம வந்துட்டு நம்ம பேசுற விஷயங்கள் அது எல்லாமே மொழி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மொழி வடிவத்துக்கு நம்ம எழுதுற விதத்துல இருந்தா அது வரி வடிவம். அப்படி பார்க்கும்போது இந்த சமஸ்கிருதம் வடமொழிகள் எதுக்குமே வந்துட்டு சமஸ்கிருதத்துக்கு உட்பட எதுக்குமே வந்துட்டு வரி வடிவம்னு ஒண்ணுமே கிடையாது. லிபி அப்படின்ற வடமொழி சொல்ல வந்துட்டு இங்க இருந்த வடமொழி அறிஞர்கள் எல்லாருமே வந்துட்டு தமிழோட சேர்த்து நம்ம வந்துட்டு சமஸ்கிருதத்தை வந்துட்டு மொழிபெயர்க்கிறாங்க, அதுக்கு கிரந்தம் அப்படின்ற ஒரு வரி வடிவத்தை கொண்டு வராங்க. இந்த கிரந்தம் அப்படின்றது மொழியா அப்படின்னு பார்த்தா இல்ல, இது வந்து இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, அதாவது ஒரு லெட்டர், ஒரு மொழி வடிவம் வரி வடிவமே இல்லாத ஒரு மொழிக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்காக ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம தமிழ்ல இருந்து மலையாளம் உருவாகி இருக்கு, அதுக்கப்புறம் சிங்களம், சைனாவோட தெற்கு சைனாவோட பல மொழிகள், இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து பல மொழிகள் இந்த கிரந்தத்தை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 11 வார்த்தைகள் வந்து, சாரி 11 எழுத்துக்கள் இன்னமும் தமிழ்லயே அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரந்தத்துல இருந்து உருவானது தான் இந்த சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சொல்லும் போது சமஸ்கிருதம், அதாவது தேவ பாஷை அப்படின்னு சொல்ற இந்த தேவ பாஷை நம்மளோட தமிழ்ல உருவாக்கப்பட்ட அந்த கிரந்தத்துல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது சமஸ்கிருதத்துக்கு இந்த தனி வடிவான ஒரு ஒரு வரி வடிவம் அப்படின்னு கொடுத்ததே வந்துட்டு நம்ம தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த சத்தியவேல் முருகன் அப்படின்ற ஆய்வாளர். அதுக்கடுத்தது மணியரசன், அதாவது உரிமை மீட்பு இவரோட தலைமையில தான் நடந்துச்சு, தஞ்சையில 22ஆம் தேதி இந்த மாதிரி வந்து தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்றதுக்கு. அப்போ அவர் ஐயா மணியரசன் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, முதல்ல ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல தமிழ்ல குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல இதெல்லாம் நாங்க வந்துட்டு ஒரு ப்ரூஃபை கொடுக்கணும், ஒரு 6 ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவதா வச்சுக்கோங்க, முதல்ல எதுக்காக நாங்க அதை சொல்லணும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோயில், தமிழ்நாட்டுல இருக்கிற கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் நடத்தணும், குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்றப்ப தமிழ்ல பந்திரங்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. திருமறைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த திருமுறைகள் வந்துட்டு ஒவ்வொரு கோயிலா
சிவனடியார்கள் ஒவ்வொரு கோயிலா போயிட்டு கடவுளை வந்துட்டு வேண்டி அவர் மேல வந்து பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த திருமுறைகள். அப்போ அவரோட புகழை பாடுற மாதிரியோ அவரோட சக்திகளை பாடுற மாதிரியோ அவரோட அருளை பாடுற மாதிரி தான் திருமுறைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த திருமறைகள் பல விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வியல் பத்தியான பல விஷயங்கள் கூட இந்த திருமறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உண்மையிலேயே தொன்மையான தமிழ்ல இருந்து உருவானது தான் இந்த கிரந்தம். கிரந்தத்துல இருந்து இந்த வரி வடிவம் பெற்றது தான் இந்த வடமொழியான லிபி. இதுல இருந்துதான் சமஸ்கிருதம் உருவாச்சு, பல மொழிகள் இந்த மாதிரி தான் உருவாச்சுன்னு சொல்றப்போ தமிழ் தான் இதுக்கு ஆதுன்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்க கூட வீடியோல பாத்துருக்கலாம், ஹிந்தியில வந்துட்டு நிறைய பேர் கல்வெட்டு, நம்ம தமிழ் கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு ஹிந்தியில கல்வெட்டை வந்து பதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஒரு வீடியோ வந்துட்டு இருந்தப்போ அதுக்கு நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அங்கிருந்து தொழில் துறையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்துச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, அது எழுதுவுமே வந்துட்டு இது கிடையாது, ஹிந்தி கிடையாது, அது இல்லாம தேவநாகரி அப்படின்ற ஒரு பாஷை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்ல தொன்மையான வரி வடிவம் அப்படின்னு சொன்னா பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராமியில இருந்து உருவானதுதான் நாகரி. இந்த நாகரியில இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டு வடமுள்ள தேவநாகரியா இருந்த ஒரு எழுத்தை தான் இங்க பதிக்கப்பட்டிருச்சு. ஹிந்தி இல்ல அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அங்க கொடுத்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஆதி தமிழா இந்த பிராமியில இருந்துதான் நாகரி, தேவநாகரி, அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்துல இருந்து உருவானதுதான் இந்த லிபிக்கான வரி வடிவம். இந்த மாதிரி பார்க்கும்போது சமஸ்கிருதம், அதாவது அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, முன்னாடி சொன்ன அந்த சக்திவேல் முருகன் ஐயா சொல்லும் போது, நான்கு வேதங்களையும் நான் கற்று தேர்ந்தவன், நான்கு வேதங்கள் எந்த இடத்துலயும் கோவில் வழிபாடு அப்படின்றதே கிடையாது, தமிழ்லதான் வந்து கோவில் வழிபாடே இருந்திருக்கு. எங்கேயாவது காட்ட சொல்லுங்க பாக்கலாம், இந்த நான்கு வடிவங்கள் நான்கு வேதங்கள்லயும் எங்கேயாவது கோவில் வழிபாடு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் கேக்குறது. இன்னொரு கேள்வியும் அவர் கேக்குறாரு, இந்த ஆகமம் வார்த்தை அப்படி ஆகமம் அப்படின்ற வார்த்தைக்கு அமர கோசம் அப்படின்னு வடமொழியில ஒரு புத்தகம் இருக்கான், அப்ப அந்த புத்தகத்துல சொல்லும் போதும் அந்த புத்தகத்துல வந்தது அப்படின்ற வார்த்தை தான் வருது. ஆகமம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்தது அப்படின்றதுதான் பொருள். அப்போ அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு. அதாவது ஆகத்தை ஆகமம் அப்படின்ற வார்த்தைக்கு தனியா சொல்லும் போது ஆகதம், கதம், மதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூணாவது நம்ம பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயா மணியரசு பேசும்போது சொல்லியிருந்தது, தமிழ்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு திருக்குடம்புக்கு செய்யணும்னு சொல்றது என்ன ஒரு பெரிய மாற்றுக்கு இருந்த போது, அதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு. சமஸ்கிருதம் அன்னைக்கு வந்துட்டு பிரிட்டிஷ்கார எங்களை ஆண்டுகிட்டு இருந்தப்போ அவங்ககிட்ட அடிமையா இருந்தோம், அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு இப்ப சுதந்திரமா இருக்கும். அதே மாதிரி அப்போ ஹிந்தியில எங்களால வந்துட்டு எதிர்த்து பேச முடியாத நேரத்துல சமஸ்கிருதத்துல போட்டுட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தாரு, அதாவது பல்லவன் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு, அதாவது நம்ம காஞ்சிபுரத்துல தான் இந்த வந்து இந்த வரி வடிவமே வந்திருக்கு, கிரந்தமே உருவாக்கப்பட்டிருக்கு. பல்லவன் நம்ம நாட்டுல வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு கோவிலுக்கு போறாரு, கோயில போட்டு கோயில சாமியை கும்பிடும் போது அங்க தமிழ்ல அர்ச்சனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பல்லவ மன்னனுக்கு புரியலையா என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்றது. அதுக்கப்புறம் ஏன் தட்சிண வெல்லலன்னு சொல்லி அங்க இருக்கிற பூசாரி கேட்கும் போது, நீ இப்ப நீ சொன்ன மந்திரங்கள் எதுவுமே வந்துட்டு இந்த பல்லவ மன்னனுக்கு புரியலன்னு சொல்றாரு. அப்போ தட்சிண வெல்லணும்னா என்ன பண்ணணும், அவருக்கு புரியற மாதிரி மந்திரங்களை ஓதணும், மந்திரங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஓதுவார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியை உருவாக்குனாங்க, அதுதான் கிரந்தம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறப்போ மூணாவது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், திருக்குடமுழுக்கு செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் யாரு சொல்றாங்கன்னா கருவூரர், அதாவது நம்மளோட அருள்மொழிவர்மனோட குரு அப்படின்னு சொல்லப்படுற ராசராச சோழனோட குரு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கருவூரரோட வாரிசு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அப்பவே அந்த கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டப்பட்டப்பயே கருவூரர் வந்து வழிமுறை சொல்லியிருந்தாரு, இந்த வழிமுறையில தான் வந்து நீங்க கும்பாபிஷேகம் திருக்குடமுழுக்கு நடத்தணும், அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய பாவமா தீட்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்காம பெருசா எடுத்துக்காம இவர் சிவாச்சாரியர்களும் ஓதுவார்களையும் ரெண்டு பேருமே வந்துட்டு திருக்குடமுழுக்கு செய்யறாங்க. திருக்குடமுழுக்கு செய்யும் போது நம்ம சொல்ற மாதிரி முன்னாடிலாம் வந்து தமிழ்ல தான் இங்க வந்துட்டு பூஜைகள் செய்யப்பட்டுச்சு, திருக்குடமுழுக்கு செய்யப்பட்டுச்சு, மந்திரங்கள் உச்சாரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு விதத்தை சொல்றாரு, அதிகமா சொல்றது சமஸ்கிருதத்தை தான் சொல்லியிருக்காங்கன்றத இந்த கருவூரோட வாரிசே சொல்றாரு. அதனாலதான் சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரு, யாரு நம்ம ராசராச சோழன் சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரு. அதனாலதான் அவர் இறப்பு கூட ஒரு பெரிய விஷயமா பேசப்படல, அவரோட மரணத்துக்கு அப்புறம் கூட அவரோட சமாதி பெருசா வந்துட்டு எந்த ஒரு எழுச்சியும் பெறல. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை கட்டின நம்ம ராசராச சோழன், நம்ம அடையாளம், நம்ம தமிழோட தொன்மை இந்த கோவில் சொல்றப்ப யுனெஸ்கோவே வந்துட்டு நம்ம பாரம்பரியத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவேன். பெருமைப்படுத்துற விஷயங்களை சொல்லும் போது ராசராசனோட சமாதி இது வரைக்கும் வந்துட்டு பெருமையான ஒரு விஷயமாவோ இல்ல அடையாளமான ஒரு விஷயமாவோ போகாததுக்கு காரணம் இந்த சாபம் தான். இந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா, இந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா தமிழ்ல திருக்குடமுழுக்கு நடத்தியே ஆகணும். தமிழ்ல திருக்குடமுழுக்கு நடத்தினாதான் இங்க இருக்கிற சாபம் நீங்கும். அதனாலதான் இன்னைக்கு இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம வடமொழிய வடநாட்டுக்காரனால வந்துட்டு அடிமைப்படுத்தப்பட்டு அடநாட்டுக்காரன் மட்டுமே நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி மாற்றம் வரணும் அப்படின்னா தமிழ்ல திருக்குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கருவூரோட வாரிசும் ஒருத்தர் சமீபத்தில் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் என்னன்னா, முதல் விஷயம்
சமஸ்கிருதம் அப்படின்றது நம்ம தமிழ்ல இருந்து அது வந்து தோன்றுறது, நம்ம ஆதி தமிழ்ல இருந்து தோன்றுறது தான் சமஸ்கிருதம். அதாவது மொழி வடிவம் மட்டுமே இருந்த சமஸ்கிருதம், அந்த லிபி அப்படின்ற ஒரு மொழி வடிவமே இருந்த வடசொல்லுக்கு வடமொழிக்கு வரி வடிவம் கொடுத்ததே நம்மளோட கிரந்தம் தான். அதுவும் காஞ்சிபுரத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு டெம்ப்ளேட் தான், நான் சொன்னால முன்னாடியே வரி வடிவத்தை உருவாக்குறதுக்கான ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல இருந்துதான் நமக்கு வந்துட்டு சமஸ்கிருதத்துக்கான மொழியே கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்ல சமஸ்கிருதமும் வந்துட்டு தமிழ்ல இருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது. அதை தாண்டி இன்னொரு விஷயம், மனிதஸ் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல தமிழ்ல திருக்குறமுழுக்கு செய்தல எந்த ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அதை செஞ்சா என்ன நஷ்டம் ஆயிட போகுது அப்படின்றதுதான் என்னோட கேள்வி, இரண்டாவது கேள்வி. சமஸ்கிருதத்துல செய்யறாங்க, இப்போ சமீபத்துல வந்துட்டு பேசும்போது கூட அந்த 22ஆம் தேதி மாநாட்டுல பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, என்னன்னா 1-5 தேதிக்கும் பிப்ரவரி 1-5 தேதிக்கும் தமிழ்லயும் சமஸ்கிருதத்திலயும் வந்துட்டு மந்திரம் சொல்லி இங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் தமிழக அரசு சொன்னதுக்கு எதிராக பல பேர் வந்துட்டு ஏன் தமிழ்லயே வந்துட்டு இருக்கக்கூடாதா, ஏன் திரும்ப சமஸ்கிருதத்தை வந்து நுழைக்கிறீங்கன்னு கேள்விகளும் எழுப்பப்பட்டுச்சு. இதை தாண்டி ஹைகோர்ட்டும் ஒரு டீட்டெயில்டா வந்துட்டு ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் சீக்கிரமா வந்துட்டு தெரிய வரும். அதுக்கப்புறம் தமிழ்லையா இல்ல முற்றிலுமா தமிழா இல்ல சமஸ்கிருதம் சேர்ந்துதான் இங்க மந்திரங்கள் சொல்லப்படுமான்றது அப்பதான் நமக்கு புரியும். அடுத்தது மூணாவது ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி இந்த சாபம் இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்த நம்ம நம்பிதான் ஆகணும். பெரியவங்க சொல்றப்போ அதுல பல காரணங்கள், எப்படி வந்துட்டு உண்மை, அதாவது நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி நம்புறோமோ அதே மாதிரி நமக்கு மீறின ஒரு சக்தி, அவர் சொன்ன மாதிரி ராஜராஜனுக்கு சாபம் வந்ததுனாலதான் ராஜராஜன் இருக்கிற இடம் கூட தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரியோ, இந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா தமிழ்ல திருக்குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்றதும் ஒரு நம்பக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ஏன்னா அறிவியலை தாண்டி இங்க பல விஷயங்களுக்கு பதிலே சொல்ல முடியாத நிகழ்வுகள் இங்க நடந்திருக்கு. தெய்வ சக்தி இறைசக்தி அப்படின்றதுக்கு பல சான்றுகளும் இங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ்ல திருக்குடம் முழுக்க நடத்தது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்து முறைப்படிதான் வந்துட்டு இங்க மந்திரங்கள் சொல்லணும்னா இதுவும் வந்து சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்து முறைப்படியா அப்படின்னு கேட்டா இல்ல, அதாவது பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பேர் தான் இந்த ஹிந்து அப்படின்னும், இந்த ஹிந்து அப்படின்ற வார்த்தைக்குள்ள நம்ம வந்துட்டு மலையாளம், தெலுங்கு, கன்னடம், வங்காளம், பஞ்சாபி, குஜராத்தி எல்லாமே வந்துட்டு இந்த ஹிந்து மதத்துக்குள்ளதான் வருது அப்படின்னும், பல மதங்கள் நம்ம தமிழ்ல இருந்தா தோன்றிருக்கு, தமிழ்நாட்டில இருந்தா தோன்றிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி பாக்குறப்ப ஹிந்து மதம் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எல்லா மொழிகளுக்கும் சொந்தமானது. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்ல திருக்குறமுழுக்கு நடத்துறதும் ஒரு சாதாரண சான்று தான். அப்படி பார்க்கும்போது இதுல எந்த பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. ஃபைனலா கன்க்ளூஷன், என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, தமிழ்ல திருக்குறமுழுக்கு நடத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட போறது இல்லை. ஏன் இதை அரசியலாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதில் முதல்ல நான் சொன்ன நண்பரே இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, முடிஞ்ச வரைக்கும் இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மொழிபெயருங்க, அதாவது இங்கிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்கிருதமே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி மொழிபெயர்ச்சி செய்யுங்க. அப்படி மொழிபெயர்ப்பு செஞ்சீங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம்ஸ் பீப்புள் கூட நிறைய பேர் வந்துட்டு ஹிந்து மதத்துக்குள்ள இணைய வாய்ப்பு இருக்கு. ஹிந்து மதம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம நாங்கள் யாருமே வந்துட்டு ஹிந்து கிடையாது சைவர்கள் அப்படின்னு, அதுக்கு ஒரு நல்ல விளக்கங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்துச்சு. நம்ம யாரையும் பிரிச்சு பார்க்க வேண்டாம். இருந்தாலும் இவங்க எல்லாரும் திரும்ப இந்து மதத்தை பின்பற்ற பயங்கர வாய்ப்புகள் இருக்கு, பல வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க வந்துட்டு நம்ம இந்து மதத்தையும் சைவ மதத்தையும் சிவனையும் வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் ஆர்வத்தோட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு இறைசக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி பார்க்கும்போது மற்ற மதத்துக்காரங்களும் நம்ம மதத்துக்குள்ள நம்மளோட மதத்தோட மார்க்கத்தோட பெருமையை நினைச்சு இதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாரு. அது எனக்கும் நியாயமாப்பட்டுச்சு. ஏன்னா டிரான்ஸ்லர் பண்ண என்ன விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி சமஸ்கிருதம் அவ்வளவு வந்துட்டு தெய்வ பாஷை, நம்மளோட மொழி வந்துட்டு தமிழ் வந்து நீச்ச பாஷைன்னு தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சமஸ்கிருதத்தை மொழிபெயர்ச்சி கொடுங்க. அப்படி மொழிபெயர்க்கும் போது அப்படி என்னதான் சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்கோம், அது என்ன பெரிய தேவ பாஷை அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு உள்ள. இப்ப நான் பேசின மாதிரி பல ஆதாரங்களோட பல உறுதிகளோட நிறைய பேர் பேச முடியும் இல்ல, அப்படி பேசினா நம்ம தமிழ் இன்னும் வளரும். தயவு செஞ்சு தமிழார்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், நான் சொன்ன மாதிரி இந்த அறிஞர்கள், ஆகம அறிஞர்கள், தமிழர்கள் எல்லாரும் இதை மொழிபெயர்க்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் என்னோட பெரிய வேண்டுகோள். பிப்ரவரி 15 தமிழ்ல திருக்குறமுழுக்கு நடத்துறதுல மிகப்பெரிய சந்தோஷம், அப்படி நடந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி.